ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பேபி ஃபுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு ஃபுட்டு தான். நம்ம வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம செகண்ட் ஃபுட் வந்து ஒரு 6 மந்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம். தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு ஃபுட்டு என்னென்னா ராகி கஞ்சி. அந்த கஞ்சி எப்படி செய்யணும் அப்படின்ற ப்ராசஸ் தான் இன்றைக்கி நான் காட்டியிருக்கேன். இது வந்து பேபியோட வெயிட் கெயினுக்கு ரொம்ப நல்லது. அந்த வெயிட் கெயினே வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட்டாக இருக்கும். பேபிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான வெயிட்டாக இருக்கும். தாய்ப்பாலுக்கு அடுத்து நம்ம ஏன் இந்த ராகியை கொடுக்குறோம் அப்படின்னா, பாப்பாங்களுக்கு வந்து குட்டி வயிறு குட்டி குடல் தான் இருக்கும். ஸோ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம ராகியை கொடுக்குறோம். ஏன்னா இதில் வந்து ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் பேபிஸ்க்கு. இதில் கால்சியம் லெவலெல்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஒரு பேபிக்கு வந்து இதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, டைஜஷன் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதில் மெயினே வந்து வெயிட் கெயின், நல்ல ஒரு வெயிட் கெயின் கொடுக்கும். ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும். ப்ளஸ் இது வந்து ரொம்ப ஈஸியாக குக் பண்ணிடலாம். வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 2 to 3 மந்த் வரும். எப்படி பண்ணணும் அப்படின்றத ஃபுல் வீடியோ டீட்டெயிலிங்காக காட்டியிருக்கேன். இப்போ வந்து ராகியை நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து இப்போ கிரைண்டரில் போட்டு நாங்கள் அரைச்சிக்கிட்டு இருக்கோம். ராகி எப்படி இருக்குன்னா சின்ன சின்ன முத்து மாதிரி இருக்கும். பாசிலாம் கோர்ப்போம்ல அந்த மாதிரி இருக்கும். நல்லா அரைய அரைய அந்த ராகியில் இருந்து பால் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த வெளியே வரும்போது அதை இதை தனியாக எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த பாலை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டெய்னரில் போட்டு நல்லா அமுக்கி அமுக்கி பிழிஞ்சு பிழிஞ்சு ஃபுல்லாக வடிகட்டி அந்த பாலை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கையிலே பிழிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து 3 டைம்ஸ் அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த பால், 2வது எடுத்த பால், 3வது எடுத்த பால், மூணுத்தையும் வந்து நாங்கள் தனித்தனியாக அப்படி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி பால் எடுத்ததுக்கப்புறம் அந்த ராகி வந்து ஒரு மச்சக்க மாதிரி, அதில் எதுவுமே இல்லாத மாதிரி ஆகிரும். இந்த மாதிரி அதில் பிழிஞ்சாலும் ஒன்றும் வராது, அதில் எந்த டேஸ்ட்டும் இல்லாமல் ஃபுல்லாக போயிடும். இது குப்பையில் தான் போட்டுடணும். இதை வந்து செடிக்கு உரமாக கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து ஸ்டெய்னர்லேயே ஒரு வாட்டி வடிகட்டியாச்சு, அதை தான் மூணாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அதை காட்டன் கிளாத்தில் வடிகட்ட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த பாலை ஊற்றிட்டு இப்போ வடிகட்டிக்கிட்டு இருக்கோம். இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ரொம்ப பொறுமையாக தான் இது பண்ணி ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா ஓரளவுக்கு வடிகட்டி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஆகுன்றனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாக அதை ஃபுல்லாக டைப் பண்ணி நல்லா முடிச்சு போட்டுட்டு ஒரு ஹைட்டான ஏரியாவில் கட்டிட்டு அதுக்கு கீழே வந்து அந்த பாத்திரத்தை வச்சுட்டோம். இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா அந்த ஸ்ட்ரெயின் ஆகி தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடணும்.
இந்த மாதிரி ஒரு ஹைட்டான ஏரியாவில் வந்து நம்ம வந்து கட்டி வச்சிடலாம். டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 1 டே ஃபுல்லாக விட்டுட்டோம்னா அதுலேருந்து பால்லாம் வந்து வடிஞ்சு வந்துடும். இந்த பால் வந்து நம்ம அல்வா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது இந்த மா இதுக்கு தனியாக ஒரு ரெசிபி இருக்குது, அதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த இந்த மூட்டையில் கட்டி இருக்கல, அதை தான் வந்து நம்ம பேபிக்கான ஃபுட்டாக கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக டெய்லியுமே அரைச்சி அரைச்சி கொடுக்க போகிறோம்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 வாட்டி வடிகட்டிட்டு அதையே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு வந்து நல்லா கூல் மாதிரி கரைச்சி கொடுத்துடலாம். ஆனால் நான் வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு எடுத்துகிட்டு போகிறனால இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு 24 ஹவர்ஸ் அப்படியே 1 டே விட்டுடலாம். அதுக்கப்புறம் வெயில் இல்லாத ஒரு நிழல் பகுதியில் இந்த மாதிரி ஃபுல்லாக காய வச்சிடலாம். அது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்குன்றனால நான் ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 6.5 மந்த் பேபிக்கு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன். இது வந்து அவனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் எடுத்தது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் அதை. இப்போ நீங்கள் 6 மந்த் பேபிக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். சிலர் வந்து உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, சிலர் வந்து இந்த பனங்கற்கண்டு கருப்பட்டி வெல்லம் இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இவனுக்கு வந்து உப்பு போட்டு கொடுத்தது தான் பிடிக்குதுன்றனால லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டு இப்போ வந்து கேஸில் வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நல்லா கட்டி ஃபார்ம் ஆகாத மாதிரி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கூல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு நம்ம ஊட்டி விட்டோம் அப்படின்னா பாப்பாவுக்கும் நல்ல டைஜஷன் ஆகும், ப்ளஸ் நல்ல வெயிட் கெயின் ஆகும். இந்த கூல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லது பேபிஸ்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.